வணக்கம் எனக்குமே விவசாய சந்தங்களே. பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, எப்பவும் போல தான் நம்ம போடுற வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆனாலும் இன்னும் நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கூட வரல. பரவாயில்ல, இருக்கட்டும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பரவாயில்ல. பார்க்குறவங்க எல்லோரும் கொஞ்சம் லைக் பண்ணால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இது வந்து பாய்நாத்னு சொல்லுவாங்க, ஒத்தப்பேர்னு சொல்லுவாங்க, ஒரு பட்டம் ஒத்த பட்டம் பாய்நாத்னு சொல்லுவாங்க. இதுதான் அது. எப்படி தூர் அடிச்சிருக்குன்னு பார்த்தீங்களா, நல்லா தெரியும். தூர்னா இந்த பயிர் வந்து ஒன்று தான் ஊணுவாங்க, அது மொத்தமாக எப்படி வளர்ந்து வருதுன்னு பாருங்கள், மொத்தமாக அடிச்சிருக்கு பாருங்கள், அதுதான் தூர்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு தெரியாது, அதனால தான் சொன்னேன். ரொம்ப அதிகமாக பேசியிருந்தா மன்னிச்சிருந்தேன். தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்களுக்காண்டி தான் இது சொல்கிறது. அதுவும் அதே மாதிரி தான், அது விதப்பு நெல் அப்படியே விதச்சிட்டு அப்படியே விட்டுட்டாங்க, அது கருதுப்போ தான் வருது. பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் நம்ம விவசாயம் பண்ணுறோம், பட்டத்தில் உள்ளது நம்மளோட விவசாயம், நம்ம விவசாயம் பண்ணுறது வந்து அங்கே இருக்குது. இதோ அந்த ஒரே ஒரு தென்னம்பரம் தெரியுது பாருங்கள், அந்த அது பட்டத்தெலாம் நம்ம விவசாயம் பண்ணுறது. அங்கே தான் நம்ம பசங்களையும் கொண்டு போய்ட்டு மேய்ச்சி ஓட்டிகிட்டு வர்றது. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். எப்போவுமே வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், எப்போவுமே வந்து பணக்காரன் வந்து பணக்காரன் வந்து ஆசைப்படுவான், ஏழை வந்து ஏழையாக இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டான், அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவான். ஆனால் அந்த மிடில் கிளாஸ் இருக்காங்க பாருங்க, பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க, ஏழையாக ஆகிடக்கூடாதுன்னு ஆசைப்படுவாங்க. அதனாலே அவங்க காலம், அவங்க லைஃப் அதிலே போயிடும். அவங்களோட வாழ்க்கை இலையாக ஆக முடியாது, பணக்காரனாக ஆகக்கூடாது, பணக்காரனாக ஆ சாரி தப்பா சொல்லு, பணக்காரன் ஆகணும் ஆனால் ஏழை ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. ஏழைன்றது வந்து இந்த அடித்தட்டு மக்கள்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாளைக்கு 500 சம்பளம்னு வச்சுக்கோங்க, 200 இல்லை 300 அன்றாட செலவுக்கு முடிஞ்சிடும். அதை வச்சுக்கிட்டு அவங்க அவங்களோட லைஃப்பை பார்த்துருவாங்க. ஆனால் அந்த பணக்காரங்க அப்படி இல்லை, கொஞ்சம் ஆடம்பரமாக எக்ஸ்பென்சிவாக இது பண்ணுவாங்க. மிடில் கிளாஸ் மக்கள் என்ன பண்ணுவாங்க, பட்ஜெட்டு போட்டு அதில் வாழ்வாங்க, அதான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. பணக்காரங்க பட்ஜெட் போட மாட்டாங்க, ஏழையும் பட்ஜெட் போட மாட்டாங்க, ஆனால் அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி மட்டும் பட்ஜெட் போடுவாங்க. ஏன், சேர்த்து வச்சு அடுத்த லெவலுக்கு போகணுன்றதுக்காண்டி, வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் அதில் நிம்மதி சந்தோஷமாக இருக்கிறது ஒரே ஒரு ஆள் மட்டும்தான், அடுத்தட்டு மக்கள் மட்டும்தான் நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருப்பாங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் கேட்டிங்கன்னா இருக்காது, நம்ம அடுத்த லெவல் போகணும் அடுத்த லெவல் போகணுன்றதுலேயே வந்து அவங்க நிம்மதியே இருக்காது, சந்தோஷம் இருக்கும் ஆனால் நிம்மதி இருக்காது. ஆனால் அந்த பணக்காரங்கிட்ட ஆடம்பரம் சந்தோஷமாக இருக்க மாதிரி காமிப்பாங்க, ஆனால் ஆடம்பரமாக நல்லா எவ்வளோ முடியுதோ அவ்வளோ செலவு பண்ணலாம். ஆனால் ஏழைங்க ஆடம்பரமாக இருக்க முடியாது, ஆனால் சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பாங்க. நம்மளுக்கு என்ன தேவையோ அந்தளவுக்கு வந்து நம்ம பணம் இருந்தால் போதும், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சின்றது தான் என்னோடது. நம்மளுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு பணமும், நம்மளுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு கடனும் இருந்தால் போதும், கடனும் அதிகமாகிடக்கூடாது பணமும் அதிகமாகிடக்கூடாது, ரெண்டுமே நம்மகிட்ட கிடையாது. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணு. தேங்க்யூ, ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். தேங்க்யூ.